Good afternoon, welcome to Pyramid Advisory YouTube channel. Market வந்து இன்னைக்கு வந்து open price க்கு trade ஒரு மாதிரி வீக்கா தான் close. வீக்னா வீக் கிடையாது but it's a tired market. Market tired market இது 11,513. 11,500 இந்த range 11,500 உடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இங்கேருந்து இந்த ரேஞ்ச் வந்து 11,500 இந்த மாதத்துக்கு. அடுத்த மாதம் ஆப்ஷன் டேட்டா வந்து ஒரு நாள் ஃப்ரைடே நீங்கள் வரும், அதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் மந்த் ரேஞ்ச் பார்க்கலாம். பட் இந்த மந்த் ரேஞ்ச் வந்து 11,500 தான். க்ளோஸிங் எங்கே இருக்குன்னு தெரியல. ஸோ நல்லா கீழே போய்ட்டு வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. 21 அட்வான்ஸஸ், 29 டிக்ளைன்ஸ். வால்யூம் 61,000 க்ரோஸ், விச் இஸ் குட். நேற்று வந்து 56, லாஸ்ட் த்ரீ டேஸ் 56 இருந்தது. 850 அட்வான்சஸ், 981 டிக்ளைன்ஸ். ஓகே, ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அப்படியே வீக் ஆகிட்டு வருது. இது அதிகமாகிட்டுருங்க, வீக் ஆகிட்டுருங்க. பயங்கர ஓவர் பாட், மீன் நிறைய ஸ்டாக்ஸ் ஓவர் பாட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன் நான், தெரியல. டாடா மோட்டர்ஸ் நிஃப்டி ஃபிஃப்டியில் நல்ல மூவ்மெண்ட். டாடா மோட்டர்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், எஸ்பிஐஎன். நம்ம லாஸ்ட் வீக் நீங்கள் பார்த்து லோ பிக்கில் வந்து நம்ம ஒரு டார்கெட் போட்டிருப்போம், எஸ்பிஐஎன் 210 அதுக்கிட்ட வந்துச்சு. பட் இன்றைக்கிலாம் ஹைன்னு தெரியல, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸ், பஜாஜ் ஃபின்சு, எம்என்எம், ஐசிஐசிஐ பேங்க். டாப் லூசர்ஸ் என்டிபிசி, சன்ஃபார்மா, டாடா ஸ்டீல். எல்என்டி எனக்குமோ கொஞ்ச நாளைக்கு, ஐ திங்க் நெக்ஸ்ட் கொஞ்சம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஃபார்மா ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா உலகமே ஃபார்மா பற்றி பேசிகிட்டே இருந்தது. ஓகே, வால்யூம் கெய்னர்ஸ் எஸ் பேங்க் இன்றைக்கி பரவாயில்ல, இப்போ ஃப்ளாட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கான். ஐடியா, எஸ்பிஐ, ஓகே, டாடா மோட்டர்ஸ் வித் வால்யூம்ஸ் ஃப்ரம் ஐசிஐசிஐ பேங்க். இப்போ டாடா மோட்டர்ஸ் ஐசிஐசிஐ பேங்க் பார்க்கலாம். மார்னிங் பார்க்கறதோட ஈவினிங் தான் பெட்டர் நினைக்கிறேன். மார்னிங் ஒரு சும்மா ஒரு தி ரியல் ப்ரைஸ் ஆக்சன் க்ளோசிங் தான். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி நம்ம வந்து ஒன்று வந்து பாருங்கள், நம்ம பாருங்கள், இது 5 crores, இது வந்து 9 crores. ஓகே, ஸோ இது வந்து லோ பிக் ஸ்ட்ராட்டஜின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து ஒன்லி ஃபார் ஷார்ட் டேர்ம், 5-7% ட்ரேடிங் பிளே தான். இதை வச்சு குடும்ப, இதை வச்சு நம்ம வந்து லாங் டேர்ம் பண்ண முடியாது. ஓகே, இது 5 crores, 9 crores. இந்த 9 crores லோ வந்து 124.40. ஓகே, ஸோ இது வந்து 124. இது இதுவும் கீழே போயிட்டு வந்து இது ஸ்ட்ராங் தான், பட் அதுவும் பிரேக் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 crores, இன்றைக்கி வந்து 9 crores. ஸோ இந்த லோவர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ நீங்கள் டாடா மோட்டர்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா ட்ரேடு இப்போ 127 இருக்குது. இப்போ நீங்கள் அது நீங்கள் வாங்கினீங்கனாக்கா உங்கள் ரிஸ்க் ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கணும். இப்போ 121 லோ தான் ஸ்டாப்லஸ். ஓகே, ரெண்டாவது வந்து ஒரு ஒன்று பாருங்கள், எனி சார்ட் வந்து நல்லா இது டக்குன்னு ஸ்ட்ரைக்கர் சொல்கிறேன் நான். எனி சார்ட் 45 degree ஆங்கிளில் போகுது, இது அப்படியே புரியுதுங்களா? நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைனே போடலாம், ஆனால் ட்ரெண்ட் லைனில் எனக்கு போட தெரியாது. பட் நீங்கள் பார்க்கலாம், இது மாதிரி சைட் வைஸ் இப்படியே போகுது. ஸோ அதனால் வந்து இட்ஸ் இன் அ குட் மோடில் தான் இருக்குது டாடா மோட்டர்ஸ் ஆஸ் பர் த சார்ட். நாளைக்கு என்ன நடக்கலாம். ஸோ இஃப் ஒரு ட்ரேடர்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பவுன்சி வீக்கெண்ட்னா ஹெல்மெட் கண்டிப்பாக போட்டுனா, அந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கடுத்து நம்ம என்னென்னு பார்த்தோம், ஓட்ஸ் தான் ஐசிஐசிஐ பேங்க். ஓகே, ஐசிஐசிஐ பேங்க். ஸோ வால்யூமில் இருக்குது, அந்த வால்யூமில் இருக்கும்போது ஓகே இங்கே 3-5 வேறு என்ன வால்யூம் போட்டிருக்கோம். ஓகே, இந்த வால்யூம் ப்ளே மட்டும் நீங்கள் வந்து அந்த லோ தான் இம்பார்ட்டன்ட். இஃப் யூ பிளேயிங் பை வால்யூம் 3 crores 29, எஸ்பெஷலி அந்த ஹை, இது இந்த மாதிரி இடத்துல வால்யூம் போட்டால் ஃபென்டாஸ்டிக். ஓகே, நல்ல ஒரு இது போகலாம். ஸோ இது வந்து ஒரு லோயர் லோ மாதிரி தான் இருக்குது, இங்கே ஒரு லோ, இங்கே ஒரு லோ. அதனால் இது வால்யூம் வந்து 5 crores, இந்த வால்யூம் 3 crores. ஸோ இந்த மாதிரி ஒரு வால்யூம் பேஸ்ட் ப்ளே எடுத்து லோ கீழே க்ளோஸ் பண்ணால் ஓடி வந்துடணும். ஸோ ஐசிஐசிஐ இஸ் இன்ட்ரெஸ்டிங், என்டிபிசி, என்டிபிசி வேண்டாம், அதானியும் வேண்டாம்,
செயல் வேண்டாம், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் நம்ம நிறைய பேசியாச்சு, இதுக்கு மேலே பேசினா யாரெல்லாம் வந்து நம்ம பிரச்சனை வந்துடும் உங்களுக்கு. ஸோ வேல்யூவில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ எஸ்பிஐன்னு இருக்குது, ஐசிஐசிஐ பேங்க் இருக்குது, ரிலையன்ஸ் இருக்குது. ரிலையன்ஸ் வந்து மைனஸில் இருக்குது, நம்ம ரிலையன்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணுறது பெட்டர். எல்ஐசி வந்து 8% அப்பு. ஸோ எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் 8% அப்புனா என்ன அர்த்தம்னாக்கா, நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, அவருடைய அதனுடைய ரிலேட்டட் ஃபீல்டு யார் யார் இருக்கா, என்னென்ன ஹோம் ஃபினான்ஸ் இருக்குன்னு லிஸ்ட் எடுங்க, அவங்கெல்லாம் ஒன்றா ஓட போகிறாங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ பிஎன்பி ஹவுசிங் இருக்குது, எனக்கு தெரியும் ஞாபகம் இல்லை எனக்கு. ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் ஓடுறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு அர்த்தம். இல்லை கேன்ஃபின் ஹோம்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி அதை பார்க்கணும் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு ஒருத்தர் லீட் எடுத்து கொடுப்பார், இது ரேலி மாதிரி நடக்குது. ஃபஸ்ட்டு ஒருத்தர் பிரேக் அவுட் ஆவார், அந்த டைமில் அந்த செக்மெண்ட்டை கட்டாக பிடிச்சிங்கனாக்கா நம்ம நல்லா ட்ரேட் பண்ணலாம். ரெண்டாவது, நீங்கள் வந்து நம்ம வீடியோவில் போட்டிருக்க மூணு ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா, அது ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியில் மேலே வந்து நிற்கும், நான் வந்து ஐம் கோ டு கோ அப்படின்னு காட்டும். ஓகே, ஸோ அது ஏஷியன் மோட்டர்ஸ் ஸ்டார்ட் ரொம்ப எங்கேயோ இருக்குது பார்க்குறேன். ஏஷியன் மோட்டர்ஸ் நிறைய பேர் ஏஷியன் மோட்டர்ஸ் வாங்குறது எப்படி, எங்கே வாங்குறது, எங்கே வருதுன்னு கேட்குறாங்க. ஏஷியன் மோட்டர்ஸ் இது ஸ்ப்ளிட்டான ஒரு ஒரு மூணு நாளைக்கு ஒன்றுமே புரியாது நம்மளுக்கு. ஓகே, ஸோ நேற்று இல்லை என்னதுன்னு தெரியல. ஓகே, இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகட்டும், அப்புறம் பார்க்கலாம். கொஞ்சம் சார்ட்டு கண்ணுக்கு தெரியணும் இது வந்து. ஓகே, பட் அதாவது நீங்கள் வந்து ஒன் திங் இஸ் வெரி கிளியர், நீங்கள் வந்து எங்கே நீங்கள் வாங்கினாலும் இப்போ நீங்கள் நேற்று வாங்குறீங்க இறங்கினாலும் கண்டிப்பாக வாங்கணும். ஓகே, ஸோ இது இது இட்லியே மல்டிபேக் கிடையாது, டவுட்டே கிடையாது. நம்ம பேலன்ஸ் ஷீட் போட்டோம், அவன் ஜோக யோகா ஜாதகக்காரன், சம்டைம்ஸ் உடம்பு ஜொரண்டு வீட்டில் உட்காந்து இருப்பான், அப்போ நம்ம டிஸ்கவுண்ட் பண்ண முடியாது, நம்ம வாங்கிடணும். ஓகே, ஸோ எல்லாம் பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்ம முக்கியமானது பார்த்தது போனவங்க இன்றைக்கி டேக் அவேன ஐசிஐசிஐ பேங்க் அண்ட் என்ன பார்த்தோம், வால்யூமில் பார்த்தோம், ஐசிஐசிஐ பேங்க் இன்றைக்கும் ஸ்டேட் பேங்க் இன்றைக்கும் வால்யூம் போட்டிருக்கேன். ஓகே, ஐ திங்க் விசோ ஐசிஐசிஐ பேங்க் டாடா மோட்டர்ஸ் கரெக்ட், ஐசிஐசிஐ பேங்க் டாடா மோட்டர்ஸ் பார்த்தோம் நம்ம. ஸோ நம்ம 52 வீக் ஆகி பார்க்கலாம். ஹண்ட்ரட் அண்ட் டென் 52 வீக் ஆகிச்சு, அல்ட்ரா புல்லிஷ் நடத்து இந்த மாதிரி இருந்தாங்க. ஓகே, நம்ம டெய்லி இதை நம்ம பார்த்துட்டே வந்தோம்னாக்க ஒரு ரிவர்சல் வந்து இங்கேயே இண்டிகேட் பண்ணோம். ஓகே, இப்போ இது 100 இருக்குது, இல்லை 52 வீக் கையில் ஒரு 300-400 போனாக்கா மார்க்கெட் காணாமல் போகுதுன்னு அர்த்தம். ஓகே, அது இப்போ வில்சி வில் க்ராஸ் த பிரிட்ஜ் ஒன் இட் கம்ஸ். பட் இது வந்து இது கண்டிப்பாக நீங்கள் டெய்லி பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை அதே என்னைக்காவது ஒரு நாள் வந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும், இது இங்கே கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி ஓப்பன் ப்ரைஸ் கீழே க்ளோஸ் ஆச்சு, வீக் தான். எப்போவுமே ஒன்று நியூ சப்ஸ்கிரைப் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, மார்க்கெட் வந்து ப்ளஸில் இருந்தால் முக்கியம் கிடையாது. 100 பாயிண்ட் ப்ளஸில் இருந்தால் கண்டிப்பாக பயப்படணும். 100 பாயிண்ட் ப்ளஸில் இருந்தால் ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே ஓப்பன் 100 பாயிண்ட் மேலே ஓப்பன் பண்ண, ஓப்பன் ப்ரைஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓப்பன் ப்ரைஸில் பாருங்கள், இங்கே இங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு நேராக கீழே வந்துட்டான். ஓகே, அதேமாதிரி 100 பாயிண்ட் மைனஸில் ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே இருந்தாலும் இதேமாதிரி மேலே போவோம். அது ரொம்ப நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஓப்பன் ப்ரைஸ் ப்ளேஸ் வெரி வைட்டல் ரோல். மார்க்கெட் ப்ளஸ் மைனஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டே கிடையாது. ஓப்பனிங்கில் 30 பாயிண்ட் ப்ளஸ்னா கூட ஓப்பன் ப்ளேஸ் மேலே ட்ரேட் ஆகணும், அதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அதனால் இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் 466 அதையும் கட் பண்ணிட்டான். ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா இது நேற்று பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லோ கட் பண்ணல, க்ளோஸர் 371 எதோ இருந்தது. ஓகே, ஸோ இதுவும் கட் பண்ணிட்டான். அந்த ஏன்னா இது டாப் எண்ட் ஆஃப் த ரேஞ்சில் இருக்கான். இப்போ வந்து நம்ம வந்து இந்த டைமில் வந்து இஃப் யூ டேக்கிங் அ ட்ரேட் யூ மஸ்ட் பி வெரி 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 கேர்ஃபுல், பிகாஸ் நிஃப்டி ரேஞ்ச் 11,000 ஃபேன் அந்த ரேஞ்ச் எண்ட் டாப் ரேஞ்சில் இருக்குது. நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நம்ம மோர் அண்ட் மோர் வீடியோஸ் பார்க்கப்பா உங்களுக்கு புரியும். தேங்க்யூ வெரி மச் சார். வெயிட் வெயிட் வெயிட், ஸ்மால் கேப் மாற்ற போது வேறு யாரும் நீங்கள் இன்றைக்கி யாருன்னா இன்றைக்கி வேறு யார் பர்ஃபார்மன்ஸ் இருக்காங்க, 0.3 பாயிண்ட் ஸ்மால் இந்தியா விக்ஸு சம்டைம்ஸ் விக்ஸு தான் பயங்கரமாக பார்க்குறது. ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி தான் நீங்கள் இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு மார்க்கெட்டை நிறுத்தி வச்சுருக்கு. ஓகே.
ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 0.9, ஸோ பிஎஸ்சி பேங்க் இன்றைக்கி ஃபார்மா மைனஸ் பாருங்கள். ஓகே, ஸோ ஃபார்மா வந்து கொஞ்சம் நம்ம இப்போ வந்து நம்ம வந்து வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். எல்லாம் உச்சத்தில் இருக்குது. நான் ஆர்த்தி ட்ரக்ஸில் ஒருத்தர் கேட்டார், பார்த்தா எங்கேயோ இருக்குது. நான் லாரஸ் லேப்ஸ் ஒரு சப்ஸ்கிரைபர் போட்டிருந்தாரு. சி லாரஸ் லேப்ஸ் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது வந்து சார்ட்டில் எங்கேயோ உள்ள நமக்கு வந்து ஒரு ஷேர் பேர் தெரியும். நம்மளுக்கு ஒரு ஷேர் பேர் யாரும் சொல்லும்போது அந்த ஷேர் பேர் வந்து இங்கே இருக்கக்கூடாது. இங்கே இருக்கும்போது சொல்லணும், அப்போ நம்ம பயப்படுவோம் நம்ம. இல்லை அட்லீஸ்ட் இங்கேனா எங்கேயாவது ஒருத்தர் சொல்லணும், இந்த இந்த இங்கே வந்து நீங்கள் வாங்கினீங்கனாக்கா காலி. ஆணி அடிச்சிட்டாங்க வால்யூம். இது வந்து 2 crores 28 மில்லியன், இது 33 மில்லியன், இது 30-31. ஸோ இது வந்து ரெண்டாவது லாரஸ் லேப்ஸ் வந்து ப்ரொமோட்டர் பிளட்ஜ் இருக்குது, புரியுதுங்களா? ப்ரொமோட்டர் பிளட்ஜ் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, ஆளுக்கிட்ட நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ஆளுக்கிட்ட நிறைய காசு இருக்குன்னு, ஆனால் அவர் பார்த்தா எல்லாம் அடமானம் வச்சுருக்காரு ஷேரை. ஸோ அதனால் ஷேர் ப்ரொமோட்டர் பிளட்ஜ்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். புல் மார்க்கெட்டில் தப்பிச்சுப்பார், மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ப்ரொமோட்டர் பிளட்ஜ் இந்த ஷேர்லாம் காணாமல் போயிடும். டெய்லி ரிவர்ஸ் சர்க்கிட் எடுக்கும். அதனால் ப்ரொமோட்டர் பிளட்ஜ் இருக்கிற ஷேர்கிட்ட போகவே போகாதீங்க. இட் இஸ் வெரி டேஞ்சரஸ், நம்மளை ட்ராப் பண்ணோம். ஓகே, ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபீட்பேக் கொடுங்க. நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க, நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க. கிவ் மீ சம் டைம் டு ரெஸ்பாண்ட். பட் மோஸ்ட்லி நான் வந்து அப்போது ரெஸ்பாண்ட் பண்ண முடியலனாலும் நான் வந்து வீடியோ போடும்போது ரெஸ்பாண்ட் பண்ணுவேன், ப்ளீஸ் வந்து. ஸோ அதனால் ப்ளீஸ் வீடியோ பாருங்கள். அதுக்காக நான் அப்படி சொல்லலை, பட் ஓகே, அது வேறு. நான் சம்டைம் ரிசர்ச்சில் பிஸியாக இருப்பேன், எதோ ஃபோன் காலில் பிஸியாக இருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டி இறங்கும்போது கொஞ்சம் டிலே ஆகிடும். ஸோ டோன்ட் மிஸ்டேக் மீ இஃப் ஐம் நாட் ரெஸ்பாண்டிங் டு யுவர் கமெண்ட்ஸ். இட் ஐ ஆல்வேஸ் ரீட் த கமெண்ட்ஸ், அண்ட் இஃப் தெர் இஸ் சம்திங் ஐ டெஃபினெட்லி அண்ட் இது பண்ணுவேன். இல்லைனா நீங்கள் எதனால் ரொம்பனா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லைனா கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே, பாய்.